ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் ப்ரோக்ராம் தாங்க. சமீபத்தில் ஆரம்பித்த இதோட 8வது சீசன் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை வழக்கமாக தொகுத்து வழங்குற பிரியங்கா மற்றும் மாக்காப்பா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாளமே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாக்காப்பா மட்டுமே தனிகளாக இந்த ஷோவை தொகுத்து வழங்கினார் பிரியங்கா இல்லாமையே. நடுவர்களாக பார்த்தீங்கன்னா யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா பெனிதயாள் சார், சுவேதா மேடம், அனுராதா மேடம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் சார்னு 4 அழகான நடுவர்கள் கலந்துக்கிட்டாங்க. சூப்பராக வார வாரம் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமை பார்த்தீங்களா ஒவ்வொரு ரவுண்டுகளை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ரவுண்ட், அதாவது நேருக்கு நேர் போட்டிகளை 2 அணிகளை சேர்ந்த ஒவ்வொரு போட்டியாளர்களை இறக்கி விட்டு மோதிக்கிட்டாங்க. இந்த வாரம் கானா சுதாகர் மற்றும் பாலாஜி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணிகளிலிருந்து கலந்துக்கிட்டாங்க. முதலாவது பாலாஜி வெள்ளரிக்கா பஞ்சு வெள்ளரிக்கா அப்படின்ற பாடலை ரொம்பவே அருமையாக சூப்பராக பாடியிருந்தாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவர்கள் ரொம்பவே அவர் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பாடியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பாட முடிச்சதும் போட்டியாளர்கள் எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டுற அளவுக்கு சூப்பராக பாடியிருந்தாருங்க பாலாஜி. இரண்டாவது பாடம் வந்த கானா சுதாகர் பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் என்ன சுமந்து அப்படின்ற பாடலை அம்மா பாடலும் சூப்பராக அருமையாக பாடியிருந்தாருங்க. கானா பாடலுக்கு புகழ்பெற்ற கானா சுதாகர் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை மரமுருகி பாடினதால் எல்லாரும் ரொம்ப வியந்து அவரை பாராட்டி தள்ளிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எமோஷனாகவும் பாடியிருந்ததால் மக்கள் மத்தியில் நடுவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் போட்டியாளர் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு பெறும் வாய்ப்பு பெற்றிருந்தாருங்க கானா சுதாகர். 4 நடுவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா பாலாஜி 36 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாருங்க. அதே பார்த்தீங்கன்னா கானா சுதாகர் 38 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாரு 4 நடுவர்கள் மூலமாக. ஆமாங்க, இந்த வாரம் கானா சுதாகர் வெற்றி பெற்றிருக்காரு 38 மதிப்பெண்கள் பெற்று. அவர் பாடின பாடல் நீங்களே கொஞ்சம் கேளுங்க. இவ்வளோ அருமையாக பாடிட்டு வர கானா சுதாகர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மட்டும் இல்லாமல் வின்னர் பற்றி, அதாவது இறுதியிலேயே வெற்றி பெறுவார் அப்படின்னு அவர் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்துட்ருக்காங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பெற கீழே இருக்க சோப்பலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.